Welcome to MSDCRICKET Big Bass League. The 6th match is Sydney Sixers Melbourne Renegades. Kadaila nadakapodu adoda Fantasy 11 paakaporam. Sydney Sixers poruthirikkum current champion irundhal indha season poruthirikkum tholvila dhaan start pannirukanga. Melbourne Renegades poruthirikkum superana oru vetriyila start pannirukanga. Pitch report appdin paakumbodhu Hobart la dhaan indha match nadakapodu. Indha pitch poruthirikkum oru neutral track. Yerkenave indha pitch la oru match nadandirukum. Adha thodandhu indha match nadakkradanal used pitch ah consider pannalam. Pitch slow down aagradhukana vaayppu irukku. Toss pannra captain batting first choose பண்ணலாம். இருந்தாலும் சில்னஸ் இருக்கு, அந்த காரணத்தை யோசிச்சு பேட்டிங் செகண்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக பெட்டரா இருக்கும். ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெல்பர்ன் ரேங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரன் ஃபின்ச், சாண்ட்மார்ஸ் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. ரெண்டு டீம் சைடும் 60 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை முதல்ல சொல்லிடுறேன். ஆரன் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் 2020 பெரிய ஸ்கோர் அப்படின்றது கன்வெர்ட் பண்ண கஷ்டப்பட்டு இருக்கா. இருந்தாலும் டீசெண்டான ஸ்டார்ட் இந்த சீசனில் கிடச்சிருக்கு. அதை பெருசாக கன்வெர்ட் பண்ண யோசிக்கணும். இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரைன் கிரிக்கெட்டர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. சிட்னி சிக்ஸர்ஸுக்கு எகென்ஸ்டாக லாஸ்ட் சீசனில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கார். அது ஒரு விஷயம், அவருக்கு பூஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிய ஸ்கோர் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சாண்ட்மார்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டர் சூப்பராக அமைஞ்சது. ரீசன்ட் டேஸில் தடுமாறிட்டு வந்த நிலைமையில் இப்போ இருந்த இந்த ஸ்கோர் அப்படின்றது அவருக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக பெட்டராக விளையாடுறதுக்கான வாய்ப்பு இந்த சீசனுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். சாம் ஹார்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஸ் பேட் ஆடுற ஒரு பேட்ஸ்மென்னு விக்கெட் கீப்பர் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். சாம் ஹார்பர் கூடவே ஜோஸ் லிப்பி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஸ்டைலில் ஆடுறாங்களோ அப்படின்னு மாதிரி இருக்குது. ஆனால் ஜோஸ் லிப்பியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்ளீன் ஹிட்டர் அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். அதே நேரத்தில் லாங் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போய் நிறைய மேட்சஸ் லாஸ்ட் சீசனில் பார்த்தோம், அதையும் பார்க்கலாம். சாம் ஹார்பர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹார்டான ஹிட்டர், கூடவே நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுவார். ஆனால் பெருசாக கன்வெர்ட் பண்ணிடுவாரா அப்படின்னா யோசிக்க வைக்குது. ரீலி ரூசோ பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் செம்மையாக விளையாண்டுட்டு வர்றாரு. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்லோ பிச்சில் நல்லாவே விளையாண்டுருக்காரு. ஏன்னா ஏசியன் சைடில், ஏசியன் கண்ட்ரி அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷனில் நிறைய விளையாண்டு பார்த்துருக்கோம். ஜாக் ஃப்ரேசர் மெக்கருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன், ஒரு யங் டேலண்ட் அப்படின் மாதிரி பார்க்கலாம். ஒரு லெக் பிரேக் பவுலரும் கூட இருந்தாலும் பவுலிங் ஆப்ஷனாக அவரை பார்க்க மாட்டாங்க. வியூ வெப்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் ஆல்ரவுண்டர், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க வெப்ஸ்டர் அப்படின்ற நேமை வச்சு. டியான் வெப்ஸ்டர், இந்த வியூ வெப்ஸ்டர் ரெண்டு பேருமே வேற அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. டியான் வெப்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். இங்கே பென்னி ஹோவல் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான இங்கிலீஷ் பேட்ஸ்மேன், அதே நேரத்தில் நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், இங்கிலீஷ் கண்டிஷனில் செம்மையாக விளையாண்டு பார்த்துருக்கோம். இங்கேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக போல் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் பேட்டிங் சான்ஸ் டாப் ஆர்டர்லேயே ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணாலும் அவருக்கு கிடைக்கல அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே சான்ஸ் ரொம்ப டவுனில் தான் இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு பவுலராக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே பார்ட் டைமாக தான் யோசிக்க முடியும். ஃபுல் ஓவர் போட்டால் அவருக்கு கிடைக்குமா அப்படின்னா வெப்ஸ்டர் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட பிரஸ்டிஜும் இருக்கார் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். கேனி ரிச்சர்ட்ஸன் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், சொல்லவே தேவையில்லை. லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டுக்கு இப்போதைக்கு T20 ஓரளவுக்கு நல்லாவே வீசிகிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஜோஸ் லலோரை பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட் எடுத்துனதால் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். கண்டிப்பாக சூப்பரான விக்கெட் டேக்கிங் பவுலர், இனிஷியல் விக்கெட் அப்படின்றதில் கலைக்கிறார், எப்பயுமே அது பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த மேட்சும் பண்ணியிருந்தார். கேனி ரிச்சர்ட்ஸன் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக எடுக்காட்டியும் ஸ்லாகில் விக்கெட்ஸ் எடுத்துருவார். ஆனால் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் விக்கெட் அந்த ஸ்லாகில் ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தார். ஜான் ஹாலண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அதே நேரத்தில் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பீட்டர் ஹெட்ஸில் பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது பண்ணியிருந்தார். இருந்தாலும் கொஞ்சம் சுமாராக லைனில் நினைத்து வீசினது மாதிரி இருந்ததுனால ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது அப்படின்னே பார்க்கலாம். ஏன்னா இந்த சைடு ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்கனால ஜான் ஹாலண்டு கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக யோசிக்கலாம். இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்றதுனால பீட்டர் ஹெர்ஸ்ல வச்சே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் ஃபிலிப்பி, ஜாக் எட்வர்ட்ஸ் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணாங்க. எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஒரு கலகலான இன்னிங்ஸ், சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார். எப்பயுமே சீசன் ஸ்டார்டரை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த ஒரு மேட்ச் தான் சூப்பராக விளையாடுவார், அதுக்கப்புறம் ரொம்ப சொதப்பலாக தான் விளையாடுவார். ஜாக் எட்வர்ட்ஸ் இந்த சீசன் ஸ்டார்டர் நல்லாவே அமைஞ்சுது அப்படின்னே சொல்லிடலாம். ஜோஸ் ஃபிலிப்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன், செம்மையாக விளையாடுவார். இதுக்கு முன்னாடி மெல்பர்ன் ரெனெகேட்ஸ் லாஸ்ட் சீசனில் ஒரு 60+ அடிச்சிருக்கார் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஸ்டார்ட்டை சூப்பராக அமைஞ்சுது, செம்மையாக விளையாண்டார். க்ளோடி கண்டிஷன் அப்படின்னாவே இவரை பொறுத்த வரைக்கும் இங்கே கலைக்கிறவா, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ நைட் கண்டிஷன் கொஞ்சம் சில்னஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா பீஸோடு வரும், அந்த மாதிரி இதில் ஓகே. பட் ஸ்லோ பீச் அப்படின்ற வகையில் தான் ஜேம்ஸ் வின்ஸை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இந்த கிரவுண்ட் சைஸு டைமென்ஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்ப கண்டிப்பாக இங்கிலீஷ் பேட்ஸ்மென்ஸ் நல்லாவே விளையாடுவாங்க.
ஏன்னா அந்த மாதிரி கண்டிஷனில் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க ஒரு பிளேயராக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிளவராக விளையாடுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஜேம்ஸ் வின்ஸ்கிட்டேருந்து இருக்குது. டேனியல் ஹியூக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். வெப்ஸ்டருக்கு அகேன்ஸ்டாக பார்க்க வேண்டியதாக இருக்கும் டேனியல் ஹியூக்ஸை பொறுத்த வரைக்கும். ஜோர்டான் சில்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன், நல்ல டெக்னிக் தெரியும், நல்ல ஃபீல்டர், அதே நேரத்தில் நல்ல லீடராக கூட பார்க்கலாம், நல்ல டெக்னிக்காக விளையாடுறாரு. ஈவன் சொல்ல போனால் நல்ல பிரைனி கிரிக்கெட்டர் சில்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் போன சீசன் பொறுத்த வரைக்கும் பெருசாக அமையல, இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த சீசனில் டேனியல் கிறிஸ்டியன் பொறுத்த வரைக்கும். செம்ம பிரைனி கிரிக்கெட்டர், போன மேட்ச்லேயே அதை பார்த்துருக்கலாம். ஒரு சைடு பவுண்ட்ரிஸ் சின்னதாக இருந்தது, ஒரு சைடு பெருசாக இருந்தது. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய பவுண்ட்ரி சைடு ரைட் ஹேண்டர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த நேரத்தில் நிறைய லெக்லேயே போட்டு விக்கெட்ஸ் எடுத்தார், அதை நம்ம பார்த்தோம். 3 விக்கெட் எடுத்திருந்தார், சில ஒயிட்ஸ் போச்சு, இருந்தாலும் இந்த லைனில் நின்று மாற்றவே இல்லையா, அதே லைனில் போட்டு விக்கெட் எடுத்தார் அப்படின்றத பார்க்க வேண்டியதுருக்கு. கார்லஸ் பிரத்வைட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பாலை யூஸ் பண்ணியிருக்கலாம், போன மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் பவுன்ஸை யூஸ் பண்ணார், அதில் வந்து அவர் ஈஸியாக ரன்ஸை கொடுத்துட்டார் அப்படின்னு பார்க்கலாம். இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓவர்ஸ் அதிகமாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பேட்டிங் கிடைச்சதுன்னா நல்ல ஹிட்டரும் கூட அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். பென் டெவாசியஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பவுலர் ஸ்லாகில் அப்படின்னு பார்க்கலாம். அங்கே டீசெண்டாக பேட்ஸ்மேனாக இருந்தாலும் இங்கே பவுலர் லிஸ்ட்டில் தான் இருக்கார் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். டெவாசியஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருக்கார், ஸ்லாகில் வேரியேஷன் கொடுத்து விக்கெட் எடுக்கிற பவுலராகவும் இருக்கார். ஸ்டீவன் ஒகேஃபை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, இவரை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக வீசுகிறாரு. 4 ஓவர் கோட்டாக வீசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம், இருந்தாலும் நடுவில் லெஃப்ட் ஹேண்டை ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஓவர்ஸ் வந்து ஷேர் ஆக வாய்ப்பு இருக்குது. பென் மனண்டியை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் பவுலர், கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக கண்ட்ரோலாக வீசுவார் அப்படின்னு பார்க்கலாம். பவர் பிளேஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணதையும் நம்ம பார்த்தோம், கண்டிப்பாக அதே மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னே பார்க்கலாம். குரேந்தர் சந்து பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் ஓவர் ஷேர் ஆச்சு, அதுக்கு காரணம் அவர் நிறைய ரன்னை விட்டுட்டார் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர்ஸ் அதிகமாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்டி மெமெண்டானா பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஹார்ட் ஹிட்டர், 12th மேனாக இருப்பார். லாய்டு போப்போ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசனில் 2 விக்கெட் அகெயின்ஸ்ட் மெல்பர்ன் ரெனெகேட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அந்த மைண்டில் வச்சு ஒருவேளை லாய்டு போப்போ உள்ளே கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஸ்டீவன் ஒகீஃப் வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படின்றதுல வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம், இல்லை பென் மெனண்டியை எடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்களான்னு பார்க்க வேண்டியது. ஏன்னா பென் மெனண்டியை பொறுத்த வரைக்கும் 2 லெஃப்ட் ஹேண்டர் மிடில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். பாப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாய்டு போப்பு லாஸ்ட் சீசனில் 2 மேட்ச்சில் ரன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தார், விக்கெட் அப்படின்ற வகையிலே 2 விக்கெட் எடுத்திருந்தார் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். சேஃப் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஆரோன் ஃபின்ச், சான் மாஸ், ஜேம்ஸ் வின்ஸ், டேனியல் கிறிஸ்டியன் அண்டு ஜோஸ் ஃபிலிப்பி அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது சாம் ஹார்பர், லீ ரூஸோ. லீ ரூஸோ பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜாக கம்மியாக எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக ஹார்டான ஹிட்டர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. லாங்காக இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகவும் செய்வார். ஜாக் எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் இறங்குறாரு, நிறைய ஸ்கோர் அடிச்சிருந்தாலும் நிறைய பேர் கேப்டனாக போடலை அப்படின்றது தான். டேனியல் ஹிக்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், நல்ல லீடரும் கூட, கண்டிப்பாக லாங் இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், ஆனால் இப்போதைக்கு பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படின்னால இவர் நல்ல சாய்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். என்னோடய டீமை ஷோ பண்ணி என்னோட டீம் பொறுத்த வரைக்கும் ஃபின்ச்சு கேப்டன், வைஸ் கேப்டன் ஜோஸ் ஃபிலிப்பி. ஸோ இங்கே வந்து மாஸ் கண்டிப்பாக தேவை, போன மேட்ச் நல்லா விளையாடலாம், பர்சன்டேஜாக அதிகமாக எடுத்திருக்காங்க. ஜேம்ஸ் ஃபின்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சாய்ஸ், டெக்னிக்காக நல்லா விளையாண்டுட்டு வரா ரீசன்ட் டேஸில். கார்லஸ் பிரத்வைட் எடுத்திருக்கேன், இவரை பொறுத்த வரைக்கும் ஓவர்ஸ் அதிகமாக வீச வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் சான்ஸ் கிடைச்சா நல்லா ஸ்கோர் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. டான் கிறிஸ்டியன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவுலராக பார்க்கலாம், போன மேட்ச்சு சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். டெவாசியஸ் பொறுத்த வரைக்கும் தேவை, லல்லோர் ரிச்சர்ட்ஸன் ரெண்டு பேருமே 3-3 விக்கெட்ஸ் அப்படின்னு லாஸ்ட் மேட்ச் எடுத்தாங்க, அதனால் கண்டிப்பாக தேவை அப்படின்னு நினைக்கிறேன். வெப்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம், மிடில் கொஞ்சம் ஸ்கோரை கம்மி பண்ணுறதுக்காக ஸ்பின்னர்ஸை கொண்டு போகலாம், அந்த ஒரு விஷயத்தில் வெப்ஸ்டர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே டாப்பில் ஹார்பரையும் எடுத்திருக்கேன், இந்த ஹார்பர் பொசிஷனுக்கு வேணால் நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஹார்பர் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸை எடுப்பார் அப்படின்றதும் இருக்குது, டீசெண்டான பேட்ஸ்மேன் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் அந்த பிளேஸில் நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் மாற்றிங்க, மாற்றாட்டி அதே மாதிரி போகிறதுனாலும் போகலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீம்ஸை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.